புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானையின் உடலை தழுவி அழுத பாகன். ஆசை ஆசையாய் பராமரித்த லட்சுமி உயிரிழந்த துயரம் தாங்காமல் கதறல். தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமலுக்கு விளையாட்டுத் துறையின் உயரிய கேல் ரத்னா விருது. டெல்லியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு விருது வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவிப்பு. தமிழக செஸ் வீரர் பிரக்ஞானந்தா, துப்பாக்கிச்சுடும் வீராங்கனை இளவேனில் வாளறிவன் உள்ளிட்ட 25 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருதுகள். 7 பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியர் விருதுகளையும் வழங்கினார் குடியரசுத் தலைவர் முர்மு. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தன் மீது அதிக அன்பு வைத்திருந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆனதும் முதலிலேயே திரையரங்குக்கு சென்று பார்க்கும் வழக்கம் தனக்கு இருந்ததாகவும் தகவல். எம்ஜிஆர் மறைவை தொடர்ந்து கருணாநிதி சிலை உடைக்கப்பட்ட போது வருத்தம் தெரிவித்தார் ஜானகி. எம்ஜிஆர் நூற்றாண்டு துவக்க விழாவில் பேசுகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு படுபாதாளத்தில் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து உள்ளதாக பேட்டி. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். எஸ் பி வேலுமணி மீதான சொத்து குவிப்பு வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம் என நீதிபதிகள் உத்தரவு. ஆன்லைன் ரம்மி விவகாரம் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்திக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. ஆன்லைன் ரம்மி தடை மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வலியுறுத்த முடிவு. சேலம் 8 வழிச்சாலை அமைப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். கோவையில் சாலை பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பேட்டி. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே காரில் சிக்கிய 394 கிலோ வெள்ளை நிற பவுடர் போதைப் பொருளோ வெடிமருந்தோ அல்ல. விவசாய உரத்தினை அதிக பண மதிப்பிற்காக இலங்கைக்கு அனுப்ப இருந்தது பறிமுதல் செய்யப்பட்டதாக கடலோர பாதுகாப்பு குழும காவல் கண்காணிப்பாளர் அறிக்கை. கால்பந்து வீராங்கனை பிரியா மரண வழக்கில் 2 மருத்துவர்களிடம் வரும் 6 தேதி போலீசார் விசாரணை. மருத்துவர்களின் பாதுகாப்பு கருதி விசாரணை நடைபெறும் இடம் ரகசியம் காக்கப்படும் என தகவல். அந்தமான் கடல் பகுதிகளில் வரும் 5 தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் முன் அறிவிப்பு. மின் இணைப்பு எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்காததால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட போவதாக கூறி நடைபெறும் மோசடி. செல்போனுக்கு அனுப்பும் லிங்கை கிளிக் செய்தால் வங்கிக் கணக்கில் உள்ள மொத்த பணத்தையும் இழக்க நேரிடும் என டிஜிபி சைலேந்திர பாபு எச்சரிக்கை. செம்மரம் வெட்ட லாரியில் வந்த தொழிலாளர்களை 10 கிலோமீட்டர் தூரம் ஜீப்பில் சென்று விரட்டி பிடித்த ஆந்திர போலீசார். தமிழகத்தைச் சேர்ந்த 44 தொழிலாளர்களை கைது செய்து விசாரணை. இந்தியா விரைவான வளர்ச்சியை எட்ட முடியாமல் உள்ளதற்கு அதிகப்படியான மக்கள் தொகையும் ஒரு காரணம் என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பேட்டி. சீனாவில் 1 நிமிடத்திற்கு 10 குழந்தைகள் பிறக்கும் நிலையில் இந்தியாவில் 1 நிமிடத்திற்கு 31 குழந்தைகள் பிறப்பதாக தகவல். ஆன்மீக மடாலய விஷயங்களில் தமிழக அரசு தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தல். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாத 52 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். ஆந்திராவை சேர்ந்த நபரை பிடித்து வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைத்த ரயில்வே போலீசார். தமிழக சிறைகளில் உள்ள கைதிகளுக்கு ஆதார் அட்டை முதற்கட்டமாக திருச்சி மத்திய சிறையில் உள்ள 300 கைதிகளுக்கு வழங்க ஏற்பாடு. தஞ்சாவூர் அருகே ஐயம்பேட்டை பேரூராட்சி மன்ற கூட்டத்தை புறக்கணித்து பேரூராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வெளிநடப்பு. பெண் என்பதால் தன்னை சுதந்திரமாக செயல்பட விடாமல் திமுக நகர செயலாளர் தடுப்பதாக பேரூராட்சி தலைவர் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் சென்ற இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு திடீர் உடல்நிலை பாதிப்பு. 2 அணிகள் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஒத்திவைக்கப்பட வாய்ப்பு. ஹவாயில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிமலையான மவுனா லோவா வெடித்து சிதற தொடங்கியது. எரிமலையில் இருந்து நெருப்பு குழம்பு மற்றும் கொதிநீர் வெளியேறுகிறது.